புதிய இந்தியாவில் பஞ்சாயத்து அலுவலகம் முதல் குடியரசுத் தலைவர் மாளிகை வரை மகளிர் தங்கள் கொடிகளை உயரமாக பறக்கவிட்டு வருகின்றனர் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது பெண்களின் வலிமையை உணர்த்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஷியோபூரில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுடனான மாநாட்டில் பிரதமர் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் மகளிர் தொழில் முனைவோருக்காக தமது அரசு பல புதிய வாய்ப்புகளை கிராமப்புறங்களில் தொடர்ந்து ஏற்படுத்தி வருவதாக கூறினார். ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்ற அடிப்படையில் உள்ளூர் தயாரிப்புகளுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்த முயன்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 8 ஆண்டுகளாக மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு அதிகாரமளிக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து உதவி வருவதாகவும் பிரதமர் கூறினார். புதிய இந்தியாவை உருவாக்க பெண்களுக்கு அதிகாரமளித்தல் மிக அவசியமானது என்றும் பிரதமர் தெரிவித்தார். पंचायत भवन से लेकर राष्ट्रपति भवन तक नारी शक्ति का परचम लहरा रहा है। मुझे बताया गया है कि यहां श्योपुर जिले में एक मेरी आदिवासी बहन जिला पंचायत के अध्यक्ष के रूप में काम कर रही है। हाल ही में संपन्न हुए पंचायत चुनावों में पूरे मध्य प्रदेश में लगभग 17,000 बहनें जन प्रतिनिधि के रूप में चुनी गई है। ये बड़े बदलाव का संकेत है।